वेलकम टू तमिल सिनीवुड निविन पाली अवर्गलोड़िया त्रेपड़तोड़िया इयक्कुनर अप्डेट वेलियायिरुक्कु निविन पाली अडुत्तपडिया अरिमुग इयक्कुनर आर्यन रामनी अप्पडिंगिर इयक्कुनर कूड वर्क पण्ण पोरदा इन्नैक्कु तगवल वेलियायिरुक्कु नडिगर महेश बाबु अवर्गलोड़िया 28वदु त्रेपड़तोड़िया शूटिंग तर्पोदु हैदराबाद नडंदिट्टिरुक्कु इंद पडत्तोड़िया शूटिंग इरवु पगल काट्चिय एडुत्तिट्टिरुक्कांग இந்த மாதத்துக்குள்ள இந்த திரைப்படத்தோட ஃபுல் ஷூட்டிங்கையும் படக்குள்ள முடிக்க போறதா சொல்றாங்க. பாரதி ராஜா அவர்களுடைய பையனான மனோஜ்குமார் தற்போது பாரதி ராஜாவை வைத்து ஒரு படம் இயக்குறாங்க. மனோஜ்குமார் அவர்களுடைய அறிமுக படமா இந்த படம் உருவாகுது. சுசீந்திரன் இயக்கத்துல பாரதி ராஜா இந்த படத்துல முக்கிய ரோல்ல நடிக்கிறாங்க. ஜி பிரகாஷ் இசையமைப்புல இந்த படம் உருவாகுது. இன்னைக்கு தீரா காதல் திரைப்படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்க படக்குள்ள ரிவீல் பண்ணிருக்காங்க. இயக்குனர் வெங்கடேசன் இயக்கத்தில் ஜெய், ஐஸ்வர்யா, ராஜேஷ் மற்றும் பலர் இந்த படத்தில் நடிக்கிறாங்க. கூடிய சீக்கிரமாக இந்த படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. நடிகர் சிவகார்த்திகேயன் தற்போது அவருடைய மாவீரன் திரைப்படத்துடைய இறுதிக்கட்ட ஷூட்டிங்கில் பிஸியாக நடிச்சிட்டு இருக்காங்க. இந்த படம் முடிச்சதுக்கு பிறகு சிவகார்த்திகேயன் அவர்களுடைய 21வது திரைப்படத்தில் சிவகார்த்திகேயன் நடிக்க போகிறாங்க. இந்த திரைப்படம் இயக்குனர் ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்தில் கமலஹாசன் இந்த படத்தை தயாரிக்கிறாங்க. சாய் பல்லவி சிவகார்த்திகேயனுக்கு பேராக நடிக்கிறாங்க. தற்போது இந்த படத்துடைய இயக்குனர் ராஜ்குமார் பெரியசாமி காஷ்மீருக்கு இன்னைக்கு போயிருக்கார். அங்கே போய் இந்த படத்துடைய லொக்கேஷன் தேர்வு பணியில் ஈடுபட போகிறாங்க. ஸோ அதற்கப்புறம் மாவீரன் படம் முடிச்சதுக்கு பிறகு சிவகார்த்திகேயன் இந்த படத்தோடைய ஷூட்டிங்கில் கலந்துக்க போகிறதா தகவல் வெளியாயிருக்கு. இது சிவகார்த்திகேயன் கெரியர்லேயே மிகப்பெரிய பொருட்செலவில் உருவாக போகுது. பொன்னியின் செல்வன் 2 திரைப்படத்தோடைய ட்ரெய்லர் அப்டேட் வெளியாயிருக்கு. இந்த படத்தோடைய ட்ரெய்லர் வருகின்ற மார்ச் 29வது தேதி ரிலீஸ் ஆக போகிறதா இன்றைக்கி படக்குழு தரப்புலேருந்து புதிய போஸ்டர் வெளியிட்டிருக்காங்க. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இந்த படத்துடைய மார்ச் 29வது தேதி ரிலீஸ் ஆக போகுதுன்னு. அதே போல் படக்குழு தரப்புலேருந்து அதிகாரப்பூர்வ போஸ்டர் வெளியிட்டிருக்காங்க. மேலும் மார்ச் 29வது தேதி சென்னையில் இந்த படத்தோடைய ஆடியோ லான்ச்சை நேரு ஸ்டேடியத்தில் ரொம்ப கிராண்டாக படக்குழு நடத்த போகிறதா தகவல் வெளியாயிருக்கு. தளபதி விஜய் அவர்களுடைய லியோ திரைப்படம் வருகின்ற அக்டோபர் 19வது தேதி ஆயுத பூஜை ஸ்பெஷலாக நேரடியாக தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. இப்படியாப்பட்ட சமயத்தில் அதே நாளில் தற்போது இந்தியன் 2 திரைப்படமும் ரிலீஸ் ஆக வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதா பரபரப்பு தகவல் வெளியாயிருக்கு. தற்போது இந்தியன் 2 திரைப்படத்துடைய இறுதிக்கட்ட ஷூட்டிங்கில் படக்குழு இருக்காங்க. அதே போல் லியோ படத்துடைய இறுதிக்கட்ட ஷூட்டிங்கில் படக்குழு இருக்காங்க. இந்தியன் 2 திரைப்படம் இந்த வருடம் தீபாவளி ஸ்பெஷலாக ரிலீஸ் ஆகணும் முதல்ல சொல்லியிருந்தாங்க. ஆனால் தற்போது இந்தியன் 2 திரைப்படத்தை 6 நாள் விடுமுறை இருக்கிறதுனால அக்டோபர் 19வது தேதி ரிலீஸ் பண்ணுற ஐடியாவில் படக்குழு இருக்கிறதா சொல்கிறாங்க. இதே போல் ஷாருக்கான் அவர்களுடைய பேனிந்திய திரைப்படமான ஜவான் திரைப்படத்தையும் அக்டோபர் 19வது தேதி ரிலீஸ் பண்ணுற ஐடியாவில் படக்குழு தற்போது தயாராகிட்டு இருக்கதா சொல்கிறாங்க. இந்த 3 திரைப்படமே பேனிந்திய லெவலில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. 500 கோடி பொருட்செலவில் உருவாகுது. இதனால் இந்த 3 திரைப்படமும் ஒரே நாளில் ரிலீஸ் ஆனால் கண்டிப்பாக இந்த 3 திரைப்படங்களுடைய வசூலும் அடி வாங்கும். இதனால் திரையரங்க உரிமையாளர்கள் இந்த 3 திரைப்படமும் ஒரே நாளில் ரிலீஸ் பண்ணுறதை விரும்ப மாட்டாங்க. இதனால் லியோ இந்தியன் 2 அப்படி இல்லைனா லியோ ஜவான் திரைப்படம் நேரடியாக தியேட்டரில் ஒரே நாளில் ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஏதாச்சும் ஒரு திரைப்படம் வேறொரு நாட்கள்லையும் ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ லியோ படத்துக்கூட இந்தியன் 2 திரைப்படம் மோத வேண்டுமா இல்லை மோதக்கூடாதா, அப்படி மோதினா யார் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற உங்கள் கருத்தை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். இதில் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.